என சிறுவர்களை பாட வைத்து மேடையேற்றிய நிகழ்வு புதிய பரிமாண வளர்ச்சி அல்லவா? சில காலம் கழித்து திரு ஜெகநாத ஐயர் அவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களின் விளைவாக சுவாமிகள் மதுரைக்கு வந்து சில நண்பர்கள் கூட்டுறவோடு 1918 தத்துவ மீன லோசனி வித்துவ பாலசபா என்ற நாடக குழுவை தோற்றுவித்து அதன் ஆசிரியராக அமர்ந்தார். இந்த குழுவில்தான் டிகேஎஸ் சகோதரர்கள் என்று குறிப்பிடப்படும் சங்கரன், முத்துச்சாமி, சண்முகம், பகவதி ஆகியோர் 1918 முதல் 1922 வரை ஏறக்குறைய 4 நாடக தலைமை ஆசிரியர் தவத்திர சங்கரதாஸ் சுவாமிகளிடம் நாடக கல்வி பயிலும் நற்பேற்றினை பெற்றார்கள். சுவாமிகளின் புலமைக்கு எடுத்துக்காட்டாக எண்ணற்ற சம்பவங்களை இருக்கின்றன. அவற்றில் ஒன்று, டிகேஎஸ் சண்முகம் ஐயா அவர்களுக்கு நாரதர் வேடமே கொடுக்கப்பட்டு வந்ததா? ஒரு நாள் நாடக சபையின் உரிமையாளர்களில் ஒருவரான பழனியா பிள்ளை அவர்கள் சுவாமிகளிடம் வந்து, சுவாமி, சண்முகம் கதாநாயகன நடிப்பதற்கு ஏற்றபடி ஒரு நாடகம் எழுதுங்கள் என்று கூறினார். அப்போது டிகேஎஸ் சண்முகம் ஐயா அவர்களுக்கு 7 வயது. அன்று மாலை சுவாமிகள் புத்தக கடைக்கு சென்று அபிமன்யு சுந்தரவி அம்மானை பாடல் பிரதி பெற்றிருந்து வாங்கி வந்தார். இரவு சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு அரிக்கன் விளக்கை அருகில் வைத்துக் கொண்டு எழுத தொடங்கினார். மறுநாள் பொழுது விடிந்தது. எல்லோரும் எழுந்தபோது சுவாமிகள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். அவரது படுக்கை அருகே அபிமன்யு நாடகம் மங்கள பாட்டுடன் முடித்து வைக்கப்பட்டிருந்தது. இது வெறும் கட்டுக்கதையல்ல, கண்கண்ட உண்மை. இந்த சம்பவத்தை டிகேஎஸ் சண்முகம் ஐயா அவர்கள் எழுதிய நூலில் கீழ்கண்டவாறு எழுதுகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட பாடல்கள், அதற்கேற்ற உரையாடல்கள், ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை அடித்தல் திருத்தல் கிடையாது. கற்பனையாக 4 மணி நேரம் நடைபெறக்கூடிய ஒரு நாடகத்தை எழுதி முடித்துவிட்டார் ஓர் இரவுக்குள். சுவாமிகளின் அவருடைய புலமை திறனை என்னவென்று கூறுவது? அடே சின்னப்பையிலே, இந்த அபிமன்யு நாடகம் உனக்காக எழுதப்பட்டது என்று கூறி சுவாமிகள் அன்று என் முதுகில் தட்டிய போது எனக்கு அது பெரிதாக தோன்றவில்லை. இன்று அதை நினைத்து கூறிப்படைகிறேன், பெருமிதம் கொள்கின்றேன் என்கிறார் டிகே சண்முகம் அவர்கள். கோவலன் நாடகத்தில் முதன்முறையாக மதுரையில் அரங்கேற்ற போது நிகழ்ந்த ஒரு சம்பவம் சுவாமிகளின் புலமைக்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய கோவலன் நாடக கதை எல்லோருக்கும் தெரிந்திருப்பதனால் விளக்கமாக குறிப்பிட வேண்டியதில்லை. கண்ணகி கொடுத்த கார்ச்சிலம்பனை விற்று வர மதுரை நகருக்கு போவதாக கூறுகின்றான் கோவலன். அப்போது கண்ணகியின் வாய்மொழியாக, மா பாவியோர் கூடி வாழும் மதுரைக்கு மன்னா போகாதீர் இன்று என்று பாடப்படுகின்றது. மதுரை நகரில் அவர்கள் கண் முன்னாலேயே மா பாவியோர் கூடி வாழும் மதுரைக்கு போக வேண்டாம் என்று பாடினால் அவர்கள் மனம் எப்படி இருக்கும்? இந்த பாடலை பாடத் தொடங்கியதும் சபையோர்கள் கூச்சமிட்டு எங்கே சங்கரதாஸ் கொண்டு வா மேடைக்கு என்று ஆரவாரம் செய்தார்கள். சுவாமிகள் மேடைக்கு வந்து கம்பீரமாக நின்றார். சபையில் இருந்து கேள்விகள் சரமாரியாக கேட்டன. மா பாபியோர் கூடி வாழும் மதுரை என்று குறிப்பிட்டு எளிதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். மக்கள் குழப்பம் செய்தனர். சுவாமிகள் தனது கரங்களை உயர்த்தி அமைதியாக இருக்கும்படி வேண்டிக் கொண்டு தமது விளக்கத்தை கூறத் தொடங்கினார். மா என்ற சொல் திருமகளாகிய இலக்கியையும், பா என்ற சொல் கலைமகளாகிய பாரதியையும், வி என்ற சொல் மலைமகளாகிய பார்வதியையும் குறிக்கின்றது என்று கூறி அதற்கு ஆதாரமாக பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்தில் இருந்து சில செய்யுட்களை எடுத்து பாடி விளக்கம் தந்தார். மா பாபியோர் கூடி வாழும் மதுரை என்றால் திருமகளும் கலைமகளும் மலைமகளும்
சேர்ந்து வாழும் மதுரை என்று மதுரை நகரை பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறேனே தவிர பெருமைப்படுத்தும் எண்ணம் எனக்கில்லை என்றார். சபையோர் சுவாமிகளின் புலமையை வியந்து கைதட்டி பாராட்டினார்கள். முன் வரிசையில் இருந்த மதுரை தமிழ்ச்சங்க புலவர் ஒருவர் எழுந்து, சுவாமிகள், நீ எந்த கருத்தில் எழுதியிருந்தாலும் சரி, உமது புலமை தன்மையை வணங்குகிறோம் என்றார். அந்த காலத்தில் தமிழ் அறிஞர்களையும் புலவர்களையும் ஆதரித்து வந்த வள்ளல் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அவர்கள் சுவாமிகளை காண விரும்பினார். மன்னருடைய காரிய தரிசி ஒருவர் சுவாமிகளை அணுகி, நமது சேதுபதி மன்னரை பாடாத புலவர்கள் ஒருவரும் இல்லையே, சுவாமிகள் மட்டும் ஏன் இன்னும் மன்னன் மீது பாடவில்லை? நேரில் வந்து ஒரு பாடல் பாடினால் உங்களுக்கு கனகாபிஷேகம் செய்வாரே மன்னர் என்றார். சுவாமிகள், தொடக்கம் முதலே மனிதர்களை புகழ்ந்து பாடுவதில்லை என்று நோன்பு கொண்டவர். ஆதலால் மன்னர் மீது புகழ் பாட மறுத்து விட்டார். மீண்டும் மீண்டும் பலர் வந்து இது பற்றி வற்புறுத்திய போது, சினங்கொண்டு, மன்னனும் மறவன், நானும் மறவன், என்னை விட மன்னன் எந்த வகையில் உயர்ந்தவன் அல்ல, எதற்காக நான் அவனை புகழ்ந்து பாட வேண்டும்? மன்னன் மீது பாடினால்தான் எனது புலமை மன்னனுக்கு புரியுமோ என்று கூறிவிட்டார் சுவாமிகள். இறுதி வரையில் நரஸ்துதி பாடவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி நடிப்பைக் கொண்டிருந்தக்கூடிய மாபெரும் நடிகர் நடிப்பதை ஏன் விட்டார் தெரியுமா? ஒரு முறை சுவாமிகள் சாவித்திரி நாடகத்தில் யமன் வேடத்தில் நடித்த போது சத்யாவினுடைய உயிரை கவர்ந்து வர முடியாமல் திரும்பிய கிங்கரர்களை கோபித்துக் கொள்ளும் இடத்தில் ஆவேசத்துடன் கூச்சலிட்டு கையிலுருந்த சூலாஜத்தை ஓங்கி தரையில் அடித்தவுடன் உண்மையாகவே சபையில் இருந்த ஒரு அம்மையாருக்கு பரிச்சுதவி ஏற்பட்டுவிட்டதாம். அன்று முதல் மேற்சொன்ன காட்சி நடைபெறும் முன் கம்பேனியார் மேடைக்கு வந்து, கர்ப்பிணிகள் யாராவது இருந்தால் தயவு செய்து இந்த காட்சி முடியும் வரை வெளியே சென்று விடுங்கள் என கேட்டுக்கொள்வார்களாம். நல தமயந்தி நாடகத்தில் சுவாமிகள் சனீஸ்வர பகவான் வேடம் பார்க்க மிக பயங்கரமாக இருக்குமாம். உடம்பெல்லாம் கருப்பை பூசிக்கொண்டு அதன் மேலே எண்ணெயும் தடவி பளபளப்பான கருநிற மேனியுடன் சுவாமிகள் மேடைக்கு வரும்போது பயந்த சுவாகம் உடையவர்கள் கண்களை மூடிக்கொள்வார்களாம். ஒரு நாள் சனீஸ்வரனாக நடித்துவிட்டு விடிய 4 மணிக்கு அப்படியே வேடத்தை கலைக்காமலேயே குளிப்பதற்காக சென்றாராம். தருண் கிணற்றிலிருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு எதிரே வந்த ஒரு மங்கை இவரது தோற்றத்தை கண்டு அந்த இடத்திலேயே மாரடைப்பால் உயிர் துறந்தார். இவ்வாறு பல நிகழ்ச்சிகள் அடிக்கடி ஏற்பட்டு வந்ததின் விளைவாக சுவாமிகள் நடிப்பதை கைவிட்டு ஆசிரிய பணியை மட்டும் மேற்கொண்டார். இவ்வாறு ஆசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியராக, தமிழ் நாடக உலகின் தந்தையாகவும் பல ஆண்டுகளாக கழித்த சுவாமிகள் இறுதி வரை பிரம்மச்சாரியாகவே இருந்து 1922 நவம்பர் மாதம் 13 திங்கட்கிழமை இரவு 11 மணிக்கு புதுச்சேரி நகரில் தமது உயிர் துறந்தார். புதுச்சேரியில் உள்ள கருவடிக்குப்பம் மயானத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் சுவாமிகள். தமிழ் நாடகத்தாய் போற்றுவதற்கரிய தனது புதவனை இழந்தார். நடிகர்கள் தங்கள் பேராசிரியரை இழந்தனர். கலையுலகம் ஓர் ஒப்பற்ற கலைஞனை இழந்தது. கண்ணீர் வடித்தது. சுவாமிகள் மறைந்தார். அவரது பாடல்கள் என்றும் மறையாது, அழியாது. தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகளின் திருப்பெயர் தமிழ் உலகம் உள்ளளவும் மங்காது நின்று ஒளி வீசுமாக. என்றும் அன்புடன் வைரவன்பட்டி மு. வைரமணி, ராஜ நடிகர், முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம், புதுக்கோட்டை. நன்றி, வணக்கம்.